வணக்கம். சுத்தா இயற்கை நல மூலிகை மருத்துவ மையம் இப்பொழுது பார்க்க இருப்பது மதனக்காம லேகியம். இது அரசர்கள் பயன்படுத்தின ஓலைச்சுவடி முறை. அரசர்கள் அந்தபுரத்திலே பயன்படுத்திய அருமையான ஒரு கைமுறை, அனுபவ முறையும் கூட. இந்த மதனக்காம லேகியம் எதற்காக பயன்படுகிறது, அது சாப்பிட்டால் என்னென்ன செய்யும், நாடி நரம்புகளுக்கு வலுவேற்றக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு அருமருந்து, அதிகப்படியான விந்தணுக்களை உற்பத்தி செய்யும், நாடி நரம்புகளுக்கு செல்லும் இரத்தங்கள் அங்கே சுறுசுறுப்படைய வைக்கும், அதிகப்படியான விந்தணுக்களை உற்பத்தி பண்ணுவது மட்டுமல்லாமல் ஆண்குறி வளர்ச்சியை தூண்டும், ஆளுமை திறன் என்று சொல்லுவார்கள், தாம்பத்திய உறவில் ஆளுமை திறனை அதிகப்படுத்தும், பெண்களிடத்திலே இருக்கக்கூடிய அதிநுட்ப உணர்வுகளை சமன்படுத்தக்கூடிய ஆண்களுடைய நிலை அங்கே ஓங்கி இருக்கும், எலும்புகளுக்கு மச்சைகளை உற்பத்தி செய்வதில் முதலிடம் வகிக்கிறது, நிர்வாகத்தன்மை என்று சொல்லக்கூடிய குறைந்தது 25 நிமிடம் அந்த நிர்வாகத்தன்மையை உண்டாக்கக்கூடியது, 80 வயசு வரைக்கும் ஆண்மை அழியா நிலையை உருவாக்கும், எந்த ஒரு நோயும் நமக்கு வராத வண்ணத்தை உண்டாக்கும். இதை காலை மாலையாக பால் அல்லது தண்ணீரில் சாப்பிட்டு வரலாம். ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு பால் அருந்தினோம் என்று சொன்னால் மிகவும் நன்மை பயக்கக்கூடியது. திருமணம் ஆனவுடன் குழந்தையில்லாத ஆண்கள் ஒரு வரப்பிரசாதமாக இது அமைந்திருக்கிறது. இந்த வரப்பிரசாதத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லுவார்கள். இந்த மருந்துகள் எல்லாம் மருந்தல்ல, இதிலே சேர்க்கக்கூடிய ஆலாதியான மூலிகைகள் தான். கொல்லிமலை மூலிகைகள் என்று சொன்னால் 3 மடங்குகள் அதிலே வேலை செய்யும். அதனால் கொல்லிமலை மூலிகைகளை வைத்து செய்தால் மதனக்காம லேகியம், இது அரசர்கள் பயன்படுத்தின முறை என்று சொன்னால், அரசர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமாக விஷயம்தான் இருக்குமா? இந்த நுட்பமான லேகியங்களை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. திருமணத்தை கண்டு இன்று இளைஞர்கள் பயப்படுகிறார்கள். கை கால் நடுக்கம், தலை நடுக்கம், அந்த பேச்சுக்கு இடம் எடுத்த உடனே பயம், குடும்ப வாழ்வில் ஈடுபட முடியாத நிலை, உடல் சோர்வு, நரம்பு தளர்ச்சி, சீரற்ற இதய துடிப்பு, இரவை கண்டால் பயம், இனம் புரியாத பதற்றம், ஆண் மலட்டுத்தன்மை, அதிசீக்கிர விந்து வெளிப்பாடு, பிரிமெச் எஜாகுலேஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், அபான சூடு, வெட்டை சூடு, மூல வகைகள் உள் மூலம், வெளி மூலம், இரத்த மூலம், சீழ் மூலம், பவித்திர மூலம், நவ மூலங்களையும் குணமாக்கும், தேகத்தை குளிர்ச்சியடைய செய்யும், அதனால் பெண்களை கண்டு பயம் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கட்டிலும் காலையாக உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அருமருந்துதான் இந்த மதனக்காம லேகியம். பயன்படுத்தி பாருங்கள், அப்பொழுதுதான் தெரியும். மதனம் என்று சொன்னால் ஆண்களுடைய இன உணர்வுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம்தான் இந்த மதனக்காம லேகியம். ஆக்டிவ் மொட்டாலிட்டி என்று சொல்லுவார்கள். விந்தணுக்களிலே நழுவும் தன்மையை அதிகப்படுத்தும், ஆளுமை திறன், பெண்களை ஆளக்கூடிய ஆண் ஆளுமை திறன் பெற்றிருக்க வேண்டும். அந்த ஆளுமை திறனை முழுமையாக ஒரு ஆணுக்கு கொடுக்கும். 80 வயது வரைக்கும் எந்த ஒரு நோயும் அணுகா விதியை உருவாக்கும். காயகற்பம் என்று சொல்வார்கள். காயம் என்று சொன்னால் உடல் அழியா நிலை. காயகற்பம் என்று சொன்னால் உடல் அழியா நிலையை உருவாக்கக்கூடியது. எந்த ஒரு நோயும் வராது. ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய கிட்னி, கல்லீரல், நுரையீரல், இருதயம், இது போன்ற உறுப்புகளை சீர்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு அருமருந்து தான் இந்த மதனக்காமல் லேகியம். நன்றி, வணக்கம்.